ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். என்ன கதை இன்றைக்கி நம்ம சேனலில்? 2013 ரிலீஸ் ஆன கேரி அப்படிங்கிற படத்தோட கதையை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு அம்மாவுக்கு டெலிவரி பெயின் வருது, டெலிவரி கஷ்டப்பட்டு அவங்களே ஹோம்லேயே டெலிவரி பார்த்து ஒரு பொண்ணு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைய பார்த்தோன்னே அது ஒரு சாத்தான் குழந்தை அப்படின்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க. சரி, கொலை பண்ணிடலான்னு கொலை பண்ணி கத்திரி எடுக்கிறப்போ மனசு வராமல் அந்த குழந்தையை வளர்க்குறாங்க. என்னதான் இருந்தாலும் தாய் உள்ளம் இல்லையா, அதனால் அந்த குழந்தைய கொல்லலை. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து எங்கேயுமே விடாமல் தனிமையாகவே வளர்த்துக்கிட்டு வராங்க. அந்த பொண்ணு ஹை ஸ்கூல் போகிறப்ப தான் அந்த பொண்ணு வெளியவே போகுது. அப்படி ஹை ஸ்கூல் போகிறப்ப ஒரு நாள் ஸ்கூல் பாத்ரூமில் குளிச்சுக்கிட்டு இருக்கப்போ திடீர்னு அவளுக்கு வந்து பிளட்டாக வர ஆரம்பிச்சிடுச்சு. அந்த பொண்ணு அப்போ தான் ஏஜ் அட்டன் பண்ணியிருக்கா. அது வந்து அவளுக்கு புரியலை, நாம் சாக போகிறோம் போல் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப கத்துறா. எல்லோரையும் எல்லாம் ஹெல்ப் பண்ணுங்கள், ப்ளீஸ் எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு ரொம்ப கத்துறா. அப்போ அந்த ஸ்கூலில் இருக்க கேர்ள்ஸ் எல்லாமே, அது கேர்ள்ஸ் பாத்ரூம்லேயே, ஸ்கூலில் இருக்க கேர்ள்ஸ் எல்லாமே வந்துடுறாங்க. இது இதுதான் அப்படின்னு சொல்லி எந்த பொண்ணுமே சொல்லாமல் அவளை ரொம்ப கிண்டல் பண்ணி கேலி பண்ணி டார்ச்சர் பண்ணுறாங்க. எல்லா மேலே நாப்கின்ஸ் தூக்கி போட, டேம்பிள்ஸ் தூக்கி போட, இந்த மாதிரி அவளை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. யாராவது ஹெல்ப் பண்ணுங்கள் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டால் அவள் அலறான். அது வீடியோ எடுக்கிறா ஒரு பொண்ணு. இந்த வீடியோ எடுத்துக்கிட்டே அவளை எல்லோரும் டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த டைமில் தான் அவங்க ஸ்கூல் வந்து அவங்க மிஸ் வராங்க. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க முட்டாள்தனமா அப்படின்னு சொல்லி அவங்க மிஸ் திட்டிட்டு கேரியை வந்து கன்சோல் பண்ணுறாங்க. அவளை வந்து பேம்பர் பண்ணி கன்சோல் பண்ணுறாங்க, ஒன்றும் இல்லடமா. அப்போ தான் அவளுக்குள்ளே இருக்க அந்த ஈவில் சக்தி வந்து வெளிப்படுது முதல்ல. அப்போது ஒரு பொண்ணு, ஒரு பையன் வந்து அவளை வந்து இவ கார் டிரைவ் பண்ணிட்டு வர்றப்போ ஒரு பையன், ஒரு சின்ன பையன் கிண்டல் பண்ணுறான். அவள் டக்குன்னு திரும்பி பார்த்தோன்னு அந்த பையன் போய் விழுந்துடுறான். அப்போ அவளுக்கு புரியுது, இன்றைக்கி நாள் வந்து ரொம்ப நார்மலாக இல்லை, டிஃப்ரெண்ட்டாக தெரியுது அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே வீட்டுக்கு போயிடறான். வீட்டுக்கு போய் பார்த்தா இவளுக்கு தெரியாது அந்த பொண்ணு வீடியோ எடுத்த இல்லைங்களா, அது சோஷியல் மீடியாவில் போட்டு விட்டுருக்கா, அது இவளுக்கு தெரியாது. அதனால் எல்லாருமே வந்து இவளை கிண்டல் பண்ணுறாங்க. அது இவனால் டாலரேட் பண்ணிக்கவே முடியல. எல்லோரும் ஒரு மாதிரியாக பார்க்குறது, கிண்டல் பண்ணுறது, இந்த மாதிரியே போய்கிட்டு இருக்கு. சரி அப்படின்னு ரொம்ப கோபமாக அழுதுகிட்டே போய் கண்ணாடி போய் பார்க்குறேன். இவர் முறைச்சி பார்த்தோன்னா கண்ணாடி உடஞ்சிருது. அந்த கண்ணாடி உடஞ்ச கண்ணாடியிலிருந்து இவ உத்து பார்க்குறப்ப ரெண்டு மூணு பீஸ் மேலே எழுந்திரிச்சு வருது. அத்தாடி நமக்குள்ளே சூப்பர் பவர் இருக்குதா அப்படின்னு அந்த பொண்ணுக்கு புரிஞ்சிருச்சு. ஐ ஜாலி, நமக்கு சூப்பர் பவர் இருக்குது, இனி நம்ம எல்லோரையும் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு போய் தான் வந்து அந்த பவரை ப்ராக்டிஸ் பண்ணுறான். இவளுக்குள்ளே இருக்க அந்த டெவில் சக்தி வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறான். இவள் கை தூக்குனாலே அந்த பவர் வரும், அதனால் இவள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறான். அம்மா கிட்ட சொல்லவே இல்லை, ரகசியமாக மெயின்டைன் பண்ணுறான். அம்மாட்ட சொல்லாமல், நடந்த எதையுமே அம்மாட்ட சொல்லாமல் இது பண்ணுறான். அப்போ அவளை ஸ்கூலில் வந்து ஒருத்தி வீடியோ எடுத்தா இல்லையா, வீடியோ எடுத்த வந்து ஒரு பையன்ட்ட சொல்லி நீ வந்து ஒரு டான்ஸ் காம்படிஷனுக்கு அவளை கூட்டிகிட்டு வா, அங்கே வச்சு நம்ம இந்த பிரச்சனையெல்லாம் சார்ட் அவுட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி அந்த பையனை விட்டு கூட்டிகிட்டு வர சொல்கிறான். கூட்டிகிட்டு வந்த பையன் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, அவன் நல்ல எண்ணத்தில் தான் கூட்டிகிட்டு வந்தான். பட் இவளுக்கு வந்து அந்த நல்ல எண்ணம் கிடையாது. அந்த கேரியை வந்து ஒருத்தி டார்ச்சர் பண்ணி வீடியோ எடுத்தாலே அவளுக்கு நல்ல எண்ணம் கிடையாது. அம்மாட்ட போய் சொல்கிறா, அம்மா நான் போகணும் அப்படின்னு சொல்கிறான். அம்மா வேண்டாமா, உன்னை அங்கே போனால் ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க, அதனால் நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அம்மா திட்டுறாங்க. அம்மா திட்டுறதுனாலயே ரொம்ப கடுப்பாய் அம்மா கிட்ட சக்தியை காட்ட ஆரம்பிக்கிறா. நான் அப்படி தான் போவேன், நீ ஏன் இது பண்ணுற அப்படின்னு சொல்லி அம்மாக்கிட்ட சக்தியை காட்டி அம்மாவை டார்ச்சர் பண்ணிவிட்டு கிளம்புறான். இவளே இவளுக்கான ட்ரெஸ்ஸை செஞ்சுட்டு கிளம்புறான். இதுக்கு நடுவில் அவள் ஃப்ரெண்டு இருக்கா இல்லையா, அவள் வந்து இவளை வந்து அந்த மீட்டிங்கில் வச்சு அசிங்கப்படுத்துறதுக்கு பிளான் பண்ணியிருப்பாள். அந்த டான்ஸ் ஈவெண்ட்டில் அசிங்கப்படுத்துறதுக்கு பிளான் பண்ணியிருப்பாள். இவள் ரொம்ப சந்தோஷமாக அந்த ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சு இவளாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கிளம்பி போகிறப்போ அவள் அங்கே வந்து வேறு பிளான் பண்ணியிருப்பாள். இவளை எப்படியும் கேவலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவள் ஒரு பிளான் பண்ணிகிட்ருப்பாள். இவள் அந்த அங்கே வந்து அந்த பையன், ஒரு பையன் இன்வைட் பண்ணாலே அந்த பையன் கூட சேர்ந்து இவள் போயிடுவாள். இங்கே போய் டான்ஸ் பண்ணுவாள். அதுதான் அவளுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டான்ஸ் பண்ணுறது, ஒரு பாசமாக ஒருத்தவங்க பழகிறத வந்து அவள் உணர்றது அவங்கிட்டயாக தான் இருக்கும். அதனால் அவங்க கூட டான்ஸ் பண்ணுவாள். டான்ஸ் பண்ணுறப்போ அந்த காம்படிஷனில் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பேச்சு வரும். இவளுக்கு ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறனாலே அவளுக்கு ஒரு படபடப்பு இருக்கும். நம்ம ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு இதுலேயே இருப்பாள். கடைசியில் பார்த்தா இவளும் இவனோட பார்ட்னரும் தான் பெஸ்ட் பேர் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணுவாங்க. பெஸ்ட் பேர் அப்படின்னு செலக்ட் பண்ணோன்னு ஸ்டேஜுக்கு போகணும். இவங்க ரெண்டு பேரும் ஒரு சந்தோஷத்துலேயும் ஜாலியாகவே அவள் ஸ்டேஜுக்கு ஏறுவாள். ஒரு ஹாப்பி ஃபீலிங்காக அந்த ஸ்டேஜுக்கு போகிறப்போ இவள் ஃப்ரெண்ட் ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சுருப்பா, இவளை ஸ்டேஜில் அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிறக்கான செட்டப் அங்கே ஃபுல்லாக ரெடியாக இருக்கும். ஸோ அவள் அதை ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாள். அது எல்லாத்தையும் அவள் பக்காவாக பிளான் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கப்போ இவள் ஸ்டேஜுக்கு மேலே ஏறினப்போ இவன் மேலே திரும்ப அந்த ஒரு ரெட் கலர் இங்க் ஜாரை வந்து ஊற்றி விட்டுருவாள். அந்த இங்க் ஜார் ஊறி அவள் ரெட்டாக இது பண்ணிகிட்டு இருக்கிறப்பையவும் இவளோட அந்த வீடியோ எடுத்தா இல்லைங்களா, அந்த வீடியோவையும் சேர்த்து ப்ளே பண்ணி விட்டுருவா. அதில் இவள் ரொம்ப மனசொடிஞ்சு அழுதுகிட்டே கீழே இறங்குவா. இப்போ என்ன ஆகிடுவோ, அந்த பக்கெட் வந்து தெரியாமல் அந்த ஹீரோ மண்டையில் விழுந்துடும். அவன் முதல்ல அவங்ககிட்ட தானே பாசத்துணர் இருந்தால் அவன் மண்டையில் இருந்து அவன் செத்து போயிடுவான். ஸோ இவ சக்தி அபரி விதமாக கூடி அங்கே இருக்கிற அம்பிட்டு பேரையும் கொண்டுருவான். ரொம்ப சிம்பிள், எல்லா டோரையும் க்ளோஸ் பண்ணிட்டு அங்கே இருக்கிற எல்லாரையும் கொலை பண்ணிடுவா. அவங்க டீச்சர் ஒருத்தவங்க வந்து இவளுக்கு ஹெல்ப் பண்ணாங்க இல்லையா, அந்த டீச்சரை மட்டும் ஒன்றும் செய்ய மாட்டான், ரொம்ப அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மட்டும் அவங்க மட்டும் எஸ்கேப் ஆயிடுவாங்க. இங்கே மிச்சம் இருக்கிற 50 பேரை இறந்து போயிடுவாங்க.
இப்போ என்ன செய்வா, இந்த பிளான் பண்ணாலேயா ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு அவன் பாய் ஃப்ரெண்டும் எஸ்கேப் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேர் கார் எடுத்துகிட்டு கிளம்புவாங்க. அதை இவ பார்த்து அந்த காரை எப்படி அதை எப்படி அவங்ககிட்ட பேர் எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு சொல்லி இவ கிளம்பி போய் ரோட்டை பிளந்து காரை நிப்பாட்டி, காரை நிப்பாட்டினதில் ஆக்சிடென்ட்டில் அவள் பாய் ஃப்ரெண்ட் செத்து போயிடுவான். அந்த பொண்ணு இன்னொரு பொண்ணு கிண்டல் பண்ணிச்சு, அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டு செத்து போயிடுவான், இவ எஸ்கேப் ஆயிடுவான். இப்போ இவ என்ன செய்வோன்னு நினைப்பான்னா, இவ காரை தனியாக டிரைவ் பண்ணிட்டு போய் இவ மேலே கேரி மேலே ஏற்றி கேரியை கொண்டுருவோம் அப்படின்னு இவ வண்டி எடுத்துகிட்டு போக, ஆ கேரி நகுண்டு அந்த வண்டி போய் நேராக கேஸ் ஸ்டேஷனில் விழுந்து அவளும் செத்து போயிடுவான். ஸோ இவளை டார்ச்சர் பண்ண எல்லோரும் செத்து போயிட்டாங்க. இவள் டீச்சர் உயிரோடு இருக்கா, இவ உயிரோடு இருக்கா. இதெல்லாத்தையும் சரி முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் அம்மாட்ட அழுதுகிட்டே சொல்கிறான், அம்மா இப்படி ஆயிடுச்சுமா, எல்லாரும் சேர்ந்து இப்படி பண்ணிட்டாங்கம்மான்னு அழுகிறா. நான் இதுக்கு தான்ம்மா சொன்னேன், நீ கேட்கல அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா என்ன செய்வான்னா, உனக்கு எனக்கு ஒத்து நீ பிறந்தப்ப இப்படி தான் தெரியும், இருந்தாலும் உன்னை கொள்ள மனசு வராமல் நான் உன்னை இது பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சச்சக்குன்னு கத்தி எடுத்து பின்னாடி சொருகிடுவான். அப்போது இவ சக்தியை காட்டி அவங்க அம்மாவை தூக்கி எறிஞ்சிருவான். பின்னாடி கத்தி இருக்கு இல்லையா, அதோட படியெல்லாம் உருண்டுட்டு போய் விழுவா. படியெல்லாம் உருண்டுட்டு போய் விழுந்து அவங்க அம்மா திரும்ப கொலை பண்ண வரப்போ இவகிட்ட தான் பவர் இருக்கு இல்லையா, இவன் அவங்க அம்மாவை படுக்க போட்டு அவங்க அம்மாவை கொலை பண்ணிடுவான். இப்போ இதுலேருந்து ஒரு பொண்ணு வருவா, இவளுக்கு நிஜமாவே ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து, வா கேரி நான் உன்னை காப்பாற்றுறேன், வெளியே வா வெளியவான்னு கூப்பிடுவா. இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட, நான் வர முடியாது அப்படின்னு சொன்னாலும் அவள், இல்லை நீ வா வா நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அவள் ஃப்ரெண்டு எவ்வளவோ கேட்பாள். ஆனால் இவள் நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவள் சொல்லிக்கிட்டே இருப்பாள். அவங்க அதாவது இவ தான் அவங்க அம்மாவை கொலை பண்ணியிருப்பாள், இருந்தாலும் அவங்க அம்மாவை மடியில் வச்சு அழுதுகிட்டு இருப்பாள். அப்போ திடீர்னு பார்க்குறப்ப அங்கே காப்பாற்ற வந்து ஒரு பொண்ணு இருக்கு இல்லைங்களா, அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும், ஐயோ நம்ம கூட சேர்ந்து இதுவும் செத்து போயிருமே அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையை மட்டும் அழாக்கா தூக்கி வெளியே போட்டுட்டு அப்பையும் வெளியே போனதுக்கப்புறமா இந்த பொண்ணு கை கொடுக்கும், வாமா 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 அப்படின்னு. ஆனால் இவள் வரமாட்டேன்னு சொல்லி மொத்த வீடும் இடிஞ்சு விழுந்துடும். இடிஞ்சு அம்மாவும் பொண்ணும் ரெண்டு பேருமா, அவளுக்கு வாழை பிடிக்காதனால அம்மாவும் பொண்ணும் ரெண்டு பேருமா செத்து போயிடறாங்க. ஸோ படம் முடிஞ்சு போச்சு. அடுத்து இதே மாதிரி உங்களுக்கு வேறு எந்த படத்தோட கதை வேணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா அந்த கதை நாங்கள் உங்களுக்காக சொல்கிறோம். மறக்காமல் என்ன கதை சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் என்ன கதை.